ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூந்தல் இருக்குல்லையா, நம்ம கூந்தலை இயற்கையாகவே கருமையாக எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்றதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த பேக் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், எளிமே ரெண்டே பொருட்கள் ரெண்டு பொருட்கள் வச்சு இந்த பேக் நான் ஈஸியாக ரெடி பண்ணிவிட்டேன். இந்த பேக்கை ரெடி பண்ணி உங்கள் தலையில் நீங்கள் ரெகுலராக வாரத்தில் ரெண்டு நாள் ஒரு மாதம் இதை தொடர்ந்து அப்ளை பண்ணாலே போதும், உங்கள் தலை முடிச்சுமா சூப்பராக கருமையாக மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நல்ல தலைமுடி நீளமாகவும் இப்போ நல்லா அடர்த்தியாக வளர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொட்டி போன இடத்துல கூட நல்ல புதிய முடிகள் வந்து வளர்றதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் டை வாங்கணும், இல்லை பார்லரில் போய் டை பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே இல்லை. இந்த ஒரே பேக்கே போதுமானதான். உங்கள் தலைமுடியில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நல்ல நல்ல சூப்பரான மாற்றங்களாக உங்கள் தலைமுடியில் நிறையா மாற்றங்கள் ஏற்படுத்தி நல்ல ஒரு மேஜிக்காக இருக்கும், மேஜிக் பவர்ஃபுல்லான ஒரு பேக்காக தான் இது இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாருமே உங்கள் தலையை வந்து கேட்பாங்க, தலைமுடியை தொட்டு பார்த்து என்ன உங்கள் தலைமுடி இவ்வளோ ஷைனிங்காக இருக்குது, முந்திலாம் வெள்ளையாக இருக்குமே, இப்போ எப்படி கருமையாக மாறுச்சு, எந்த ஹேர் டை யூஸ் பண்ண, வேறு எதுவும் யூஸ் பண்ணுறியா அப்படின்னு உங்களை வந்து கேட்பாங்க. அந்தளவுக்கு வந்து இந்த ஹேர் பேக் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து தொடர்ந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ அதில் என்ன பொருள் சேர்த்துக்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரி ஒரு ஹேர் டை தயார் பண்ணி உங்கள் தலைமுடி சும்மா சூப்பராக கருமையாக மாற்றிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர புத்தம்பூர் வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்தடையும், நீங்களும் பார்த்து பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூந்தலை சும்மா சூப்பர் கருமையாக நீளமாக மாற்றக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் பேக்காக தயார் பண்ணுறோம். இந்த ஹேர் பேக் தயார் பண்ணுற பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், எளிமையாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சூப்பராக இந்த ஹேர் பேக்கை நம்ம தயார் பண்ணிடலாம். இந்த ஹேர் பேக் தயார் பண்ணி உங்கள் தலையில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும், உங்கள் தலைமுடி ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாகவே இல்லை நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு இருக்குது, சின்ன வயசில் அதாவது சின்ன பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கே பார்த்தீங்கன்னா இளநரை வந்துருச்சு. அந்தளவுக்கு இளநரை வந்து எல்லாருக்கும் ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த இளநரை பிரச்சனையை வேகமாக ஓட ஓட வரட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இளநரை பிரச்சனை போகிறது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கூந்தல் நல்லா நீளமாக கருமையாக அடர்த்தியாகவும் நல்லா வளர்த்துக்கும் இந்த ஹேர் பேக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு எடுத்துகிட்ட பொருள் பாருங்கள், வீட்டில் இருக்க பொருள் பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு பொருள் தான், வேறு எந்த பொருள் ஆனால் நம்ம வந்து வாங்கணும், காஸ்ட்லியான பொருட்கள் தான் இதில் சேர்க்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதை ஈஸியாக ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும், 10 நிமிஷத்தில் இதை ரெடி பண்ணிடலாம். அந்த ஹேர் பேக்கை ரெடி பண்ணி உங்கள் தலையில் வந்து ரெகுலராக வாரத்தில் 2-4 மணிக்கு ஒரு மாதம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், இயற்கையாகவே உங்கள் தலை முடி நல்லா கருமையாக மாறிடும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, தலையில் வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே அந்த பெயின் பொடுகு பிரச்சனை கூட சரியாயிடும். உங்கள் தலை முடிச்சு ஷைனிங்காக மாறி ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக பார்த்தீங்கன்னா வறட்சித்தன்மை நிறைய பேருக்கு இருக்கும். அதிகமாக பாருங்களேன், நிறைய எவ்வளோதான் நம்ம ஹேர் ஆயில் தேய்ச்சாலும் தலைமுடி வந்து கொஞ்ச நேரம் தான் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடி வறட்சித்தன்மையாக மாறிடும். அப்படியே வறட்சியாக இருக்கும், நம்ம பின்னுறது சிக்கெடுக்கும் போது பார்த்தீங்கன்னா முடியில் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அந்த சீப்பில் பார்த்தீங்கன்னா முடி நிறைய கொத்து கொத்தாக வரும், தலையில் குனிஞ்சு பார்த்தோம்னா அவ்வளோ முடி கிடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு வந்து முடி கொட்டுதல் பிரச்சனை வந்து ரொம்ப நடந்துகிட்டே இருக்கும். இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த ஒரே ஹேர் பேக்லேயே இருக்குது. இந்த ஹேர் பேக் தயார் பண்ணுற சொன்னால் ரொம்ப ஈஸி தான், நீங்கள் எளிமையாக நீங்கள் தயார் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு அப்ளை பண்ணாலே போதும், உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் சரியாயிரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் பேக்காக நான் எடுத்துகிட்ட போகிற பொருள் பாருங்கள், ரெண்டு பொருள் தான் இங்கே பாருங்கள். ஃபஸ்ட் நான் எடுத்துக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீ தூள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் டீ போடுறது யூஸ் பண்ணுவோம்ல, அந்த டீ தூள் தான். எந்த டீ தூள் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவீங்க, 3 ரோசஸ் எதுனாலும் சரி, எந்த ஒரு டீ தூளாலும் சரி, அந்த டீ தூள் எடுத்துக்கோங்க. இந்த டீ தூள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாகவே இயற்கையாகவே நம்ம தலைமுடியை வந்து நல்லா கருமையாக மாற்றக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டீ தூளில் நமக்கு தெரியறதே இல்லை, அதனால தான் பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா டை இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, தலைமுடி கருமையாக இருக்குது. அந்த டை யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப டேஞ்சர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டை யூஸ் பண்ணோம்னா நம்ம தலையில இருந்து கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லி கூட ஒரு ஆயில் சொல்லியிருக்காங்க. அதனால டை யூஸ் பண்ணவே யூஸ் பண்ணாதீங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அந்த ஹேர் டை யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கனால 2 நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், 2 நாள் தான், 3 நாள் தான் முடி வந்து கருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வெள்ளையாக தான் இருக்கும். நம்ம பார்லரில் போய் சரி இங்கே தான் நம்ம ஹேர் டை தான் இதாக இருக்குது, பார்லர் போய் போடுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா பார்லர் பார்த்தீங்கன்னா அப்படியே 500 ரூபா 1000 ரூபா கிட்ட பில் போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஹேர் டை நம்ம பார்லரில் போட்டு வந்தாலுமே பார்த்தீங்கன்னா முடி வந்து எப்படியுமே 4-5 நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் கருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் வெண்மை வர தான் செய்யும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்கின் ப்ராப்ளம் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹேர் டை நம்ம யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேரமும் வீணாகுது, நம்ம காசும் வீணாகுது, அதெல்லாம் பாருங்க உடலும் பரவாயில்ல, நம்ம பாதிப்பாகுது. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனை இனிமேல் வேண்டாமே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் தயாரிக்கிற இந்த ஹேர் பேக்கே போதும், உங்கள் ஹேர் வந்து கலராகவும் மாறிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நன்மைகள் பாருங்கள், ஒரே ஒரு பேக் தான். இதனால் பாருங்கள் உங்கள் கூந்தலும் கருமையாக போகுது, உங்கள் முடியும் நல்லா வளரப்போது, கொட்டுதல் பிரச்சனை, பெயின் பிரச்சனை, பொடுகு பிரச்சனை, இப்படி எல்லா பிரச்சனையும் உங்கள் தலையில் நிரந்தரமாக தீரப்போது. இதுதான் நம்ம டீ தூள், இந்த டீ தூள் ஒன்றே போதுமானது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ வந்து இந்த டீ தூள் எசன்ஸ் இருக்குல்ல, இல்லை அவ்வளோ எஃபெக்டாக உங்களுக்கு வேலை செய்யும். அதுக்காக நான் வந்து ஃபஸ்ட் நான் டீ தூள் எடுத்திருக்கேன். அடுத்ததான் இது கூட நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மண்ட்
ஆல்மண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த ஆல்மண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உயிர் சத்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய உயிர் சத்துக்கள் நிறைய இருக்கும். பொது அந்த ஆல்மண்ட் ஆயில் விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டாலே போதும் உங்களுக்கு நல்லா, அதாவது நல்லா இருக்கும். அதான் சொல்கிறேன், ஒரு ஆள் இப்போ ரெண்டு ஆள் கூட தேய்ச்சிங்கன்னா ஒரு மாதம் சொன்னேன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாதத்துக்கு உங்கள் ரெண்டு பேருக்கு ஒரே பாட்டிலே சரியாக வரும். அந்தளவுக்கு உங்களுக்கு கூந்தலுக்கு சூப்பராக வந்து ஆல்மண்ட் ஆயில் வேலை செய்யும். இந்த ஆல்மண்ட் ஆயில் இது கூட சேர்த்து நம்ம ஹேர் பேக் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கூந்தல் ஏற்கனவே சொன்னேன் இல்லை, ஷைனிங்காக மாறி அந்த வறட்சி தன்மை இருக்கும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அந்த வறட்சி தன்மை எல்லாமே மாறி உங்கள் கூந்தல் சும்மா ஷைனிங்காக சூப்பராக மாறியும். போது அந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னாலே பாருங்களேன் நல்லா ஒரு ஷைனிங் தன்மையாக இருக்கும். தொட்டு பாருங்கள் நல்லா வழு வழுன்னு அப்படியே நல்லா ஒரு சூப்பராக இருக்கும். அதேமாதிரி உங்கள் முடியும் பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக ஷைனிங்காக மாறி, அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ பார்த்தாலும் முடியை தொட்டு பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். அந்தளவுக்கு நல்லா ஷைனிங்காக பல பலன் மாறும் ஃப்ரெண்ட்ஸ். போது பார்த்தீங்கன்னா அந்த சொன்னில் வறட்சி தன்மை இருந்தால் மட்டும்தான் முடி கொட்டுதல் பிரச்சனை வந்து நடக்கும். இந்த ஆயிலால் நம்ம முடி கொட்டுதல் பிரச்சனையும் தீரப்போகுது. இப்படி எல்லா ப்ராப்ளமும் நமக்கு சரியாக போது இந்த ஹேர் பேக்கை நம்ம எப்படி தயார் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் பார்க்க போகிறோம் வாங்க. நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன் டீ தூளை வந்து நல்லா ஊற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நல்லா ஊறணும். நான் வந்து நைட்டே ஊற வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நல்ல எசன்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ காலையில் நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள், அவ்வளோ எசன்ஸ் நல்லா சூப்பராக கட்டியாக வந்து நல்லா கிடச்சிருக்கு. நம்ம வந்து கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் டீ தூள் நான் சேர்த்தேன், ஒரு ஒன்றரை ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். தண்ணி கொஞ்சம் தான் வந்து நல்லா எஃபெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த டீ தூள் ஊறி இந்த தண்ணி மட்டும் மேலே வந்துருச்சு. இப்போ இந்த எசன்ஸை மட்டும் நான் எடுக்க போகிறேன் பாருங்க. நான் ஒரு பவுல் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், பவுல் எடுத்துட்டு இந்த எசன்ஸை மட்டும் அப்படியே வடிகட்டி எடுங்க. சும்மா லைட்டாக தீ தூள் மேலே இருக்குது, அது வந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம எசன்ஸை மட்டும் நல்லா அப்படியே வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு தேவையான அளவு எசன்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கட்டியான எசன்ஸ் எனக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்களேன். இது கூட நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மண்ட் ஆயில் சொன்னேன் இந்த ஆல்மண்ட் ஆயில நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு ஆல்மண்ட் ஆயில சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா முடி வந்து நல்லா சூப்பராக ஷைனிங்காக மார்க் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஆல்மண்ட் ஆயிலையும் சேர்த்து இதை நல்லா கலக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். போது எண்ணெயும் தண்ணியும் கலக்காதுன்னு சொல்லுவாங்க, நான் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் நல்லா கலக்கி கலக்கி விடுங்க. இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாயில் மெத்தடில் தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி எடுத்துகிட்டேன், நல்லா அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டபுள் பாயில் பண்ணும்போது அது வந்து நல்லா மிதந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, அப்போ வந்து நல்லா அகலமான பாத்திரம் தான் நல்லா உங்களுக்கு மிதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் பார்த்து நல்லா அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டேன், அதில் ஒரு அரை பாத்திரத்துக்கு தண்ணி எடுத்துகிட்டேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும், தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க நல்லா தண்ணி எடுத்துகிட்டு நல்லா சூடேறிச்சு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கிண்ணத்தை அப்படியே மெதுவாக எடுத்து உள்ளே விட்டுருங்க. நல்லா மிதக்க ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் அந்த தண்ணியில் நல்லா மிதக்குது பாருங்கள். இந்த மாதிரி பெரிய பாத்திரம் வந்தால் தான் இது வந்து நல்லா மிதக்கிறதுக்கு நல்லா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது சூடேறணும், இது வந்து டேரெக்டாக சூடு பண்ணக்கூடாது. இதேமாதிரி இது சூடேறினா தான் உங்களுக்கு நல்லா வந்து முடியை வந்து போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா இது சூடேறிக்கிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதேமாதிரி ஒரு பத்து நிமிஷம் ஒரு காமனாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து தீயை நல்லா கொஞ்சம் பொறிச்சு வச்சுக்கோங்க, கொஞ்சமாக குறைச்சி வச்சுக்கிட்டு இதை அப்படியே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிதக்க விடுங்க தண்ணி. பாருங்க இது நல்லா சூடேற ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு காமன் நேரம் அப்படியே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அப்படி காமன் நேரம் சூடேறி நல்லா மிதந்துக்கிட்டே இருக்கட்டும், வெயிட் பண்ணலாம் ஒரு காமன் நேரம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு காமன் நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தண்ணி பிறகு கொதிச்சு கொதிச்சு அந்த ஆயில் பிறகு நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா சூப்பராக ஹீட் ஆயிடுச்சு. இந்த பதத்தில் இருக்கும்போது நமக்கு வந்து தேய்க்கிறதுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ஒரு கரண்டி அந்த இதை பிடிச்சி வைப்போம் இல்லையா சூடோ, அதை வச்சு இதை வந்து இறக்கி கீழே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்களேன் நான் வந்து இந்த பாத்திரத்தை நல்லா அடுப்பில் வந்து கீழே இறக்கி வச்சுட்டு இப்போ நான் பாருங்கிறேன், இதே எசன்ஸ் நல்லா ஹீட்டாக இருக்குது. லைட்டாக கொஞ்சம் மட்டும் ஆறு ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா வெது வெதுப்பாக இருக்கும்போது நம்ம தலையில் லைட்டாக அப்ளை பண்ணணும். அதனால் கொஞ்சம் ஹீட் ஆறுனதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் பஞ்சு வச்சுப்பீங்களா, இந்த காட்டன் மாதிரி பஞ்சு மாதிரி இருந்துச்சுன்னா இதை என்ன செய்யணும்னா, அப்படியே இதை வந்து ஒரு ஸ்பூன்ட்டை எடுத்துக்கோங்க. ஸ்பூன்ட்டை எடுத்து நல்லா இதெல்லாம் கலக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லா தான் இருக்கும். நம்ம கலை தான் கலக்கி விட்டுக்க பாருங்கள். அந்த ஆயில் ஊற்றணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மண்ட் ஆயில் பாருங்களேன். ஆயில்மெண்ட் ஆயிலில் நல்லா டீ தூளில் ஃபுல்லாக மிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த ஹீட் ஆனதால் பாருங்களேன் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக நமக்கு பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்பூன்ட்டை எடுத்து இந்த பஞ்சு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், பஞ்சுட்டை நல்லா முக்கி உங்கள் தலையில் நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு தலையை நல்லா குளிச்சுட்டு வரும். எப்பயுமே வந்து ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாலும் சரி, ஹேர் மசாஜர், ஹேர் பேக் எது போட்டாலும் சரி, ஃபஸ்ட்டு உங்கள் தலை வந்து முடி வந்து நல்லா சுத்தமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அந்த பேக் பண்ணால் தான் வந்து நல்லா ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் தலை நல்லா தலை குளிச்சுட்டு நல்லா ஷாம்போவில் ஷியாக்கால் எதுனாலும் போட்டு குளிச்சுட்டு நல்லா தலைமுடி நல்லா சிக் எடுத்து நல்லா காய வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நல்லா தலைமுடி நல்லா ரெண்டு மூணு நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ரெண்டு பேர் தேவை.
ஃப்ரெண்ட்ஸ் போட. ஏன்னா முன்னதுல நமக்கு தெரியும் பின்னதுல நம்ம போட முடியாது, அதனால ரெண்டு பேர் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம ஒருத்தர் வந்து நம்ம யூ வந்து போட்டு விட்டால் தான் நல்ல ஒரு எஃபெக்ட் ஆகும். இன்னொருத்தவங்களை கூப்பிட்டு நம்ம தலையை போட்டு விட்டு சொல்லுவோம். அம்மா யாரும் இருப்பாங்க இல்லையா, இப்போது பஞ்சில் இதை முக்கி நம்ம தலையில் அந்த உச்சி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், உச்சி எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. உச்சி எடுத்து எடுத்து நல்லா அந்த உச்சி அந்த பஞ்சு வச்சு அப்படியே நல்லா அமைக்கணும்னாலே போதும். உங்கள் தலையில் அந்த மண்டை ஓட்டில் வேர்க்கால்கள் இருக்கு இல்லையா, தண்டியோட வேர்க்கால்கள், அதில் எல்லாமே இந்த இது எசன்ஸ் பட்டு பட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முடிய அப்படியே கருமையாக மாற்றும் இல்லையா, அந்த கருமையை மாற்றுறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து சொட்டை விழுந்தால் கூட நம்ம புதிய முடியல் வளர்ந்து கூட அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அந்த எசன்ஸ் வந்து அவ்வளோ எஃபெக்டாக வேலை செய்யும். ஏன்னா இது ஒரு நேச்சுரலானது, எந்த ஒரு கெமிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெமிக்கல்ஸ் எதுவுமே நம்ம ஆட் பண்ணவே இல்லை. நேச்சுரலானால தான் இது அப்படியே தலையில் அப்ளை பண்ணோம்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பஞ்சு மட்டும் வைக்கணும், வச்சு தலையில் எல்லா இடத்துலையும் ஃப்ரெண்ட்ஸ் முடியாது நல்லா அந்த சொன்னேன் இல்லை, முடி அப்படியே விரிச்சு விரிச்சு விடுங்க. விரிச்சு விரிச்சு விட்டு எல்லா இடத்துலையும் அது உச்சியில் எல்லா இடத்துலையும் இந்த பஞ்சு வச்சு முக்கி முக்கி வச்சு வச்சு எடுத்தோம்னா தான் அந்த எசன்ஸ் வந்து நல்லா அந்த துளைகள் வழியாக போய் உங்கள் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் முடி நல்லா ஷைனிங்காக மாறுறதுக்கும் நல்லா கருமையாக மாறுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா வந்து நீங்கள் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு மாதம் சொன்னேன் இல்லையா, ஒரு மாதம் இது ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும். உங்கள் தலை முடி நல்லா இயற்கையாகவே கருமையாக மாறினா இருக்கா, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு ஹேர் டை எதுவுமே யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. இது எப்போ யூஸ் பண்ணாலும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஹீட்டோடு தான் இருக்கணும், நம்ம காஞ்சக்கப்புறம் யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஹீட்டு இருக்கணும். இப்போ நீங்கள் ரெடி பண்ணி இது கெட்டு போவார் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு நாள் சொன்னேன் இல்லையா, வாரத்தில் ரெண்டு நாள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அப்பப்போ ஹீட் பண்ணி சூடோட லேசாக சூடு பண்ணி அப்படியே தேய்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அது நல்லா எஃபெக்டாக இருக்கும். சூடு பண்ணி நல்லா அதேமாரி நல்லா தலையில் வச்சுட்டு தலை நல்லா ஒரு கொண்ட மாதிரி போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொண்ட மாதிரி போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் குளிக்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. ஏன்னா இது வெறும் டீ தூளும் நம்ம ஆல்மண்டாயில் தான். அக்கா நீங்கள் தலை அதுக்கப்புறம் வாஷ் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை, தலை கொண்டே போட்டு விட்டுருங்க. அது நல்லா ஊறிடும். ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம தலையை விட்டு விட்டிங்கன்னா அந்த ஈரம் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் ரெகுலராக எப்பயும் போல தலையை கட்டினாலே போதும், நம்ம தலை குளிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் தலை முடி சும்மா சூப்பராக கருமையாக மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த நம்பரை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.